வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 150 வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் போகுது. அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பைக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து போகுது. பஜாஜில் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரில் வந்து ஃபஸ்ட் சர்வீஸு, அப்புறம் செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2500. மிச்ச சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து போடுற வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து இவர் 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. அப்படி 500 கிலோமீட்டர் ஓட்டினா நீங்கள் வந்து ஒரு மாதம் கம்ப்ளீட் பண்ணும். இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராவே ஓட்டியிருக்காரு சொல்லலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டாரு. முடிஞ்சளவு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து சீக்கிரமாக பண்ண பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து ஓவர் ஃப்ரிக்ஷன் இருக்கும், அந்த மெட்டல் லாஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து அவங்க சொல்கிற அந்த டியூரேஷனுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மேஜரான ப்ராப்ளமே அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்குதுன்னாரு. நம்ம வந்து இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருப்போம், அது பார்க்கலன்னா மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயே வந்து நம்ம சொல்லிருப்போம், வண்டி வாங்கி அவர் ஒரு வாரத்தில் இன்னொரு ரிவ்யூ எடுத்திருப்போம், அப்பயே வந்து அந்த நாய்ஸ் கேட்குதுன்ட்டு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து சரியாக நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம வண்டி அதுமாதிரி லைட்டாக கேட்டது, அதுக்கே வந்து நம்ம ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். அப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய்ஸ் இப்போ வந்து சுத்தமாக இல்லை. பொதுவாக பல்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அந்த ரேஞ்சில் தான் அந்த நாய்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி புதுசுலேயே வந்து அந்த நாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ வந்து சொல்லியிருக்கோம், பார்ப்போம் அவங்க வந்து அந்த நாய்ஸ் வந்து சரி பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் பல்சர்னாலே ஒரு வருஷம் அந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், அதை எதுவுமே பண்ண முடியாது. அந்த நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அந்த நாய்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கேட்கும் போதே தெரியும் எந்தளவுக்கு கேட்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று நைட்லேருந்து நீ காலைல வரைக்கும் வண்டி நிப்பாட்டின வண்டி தான், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போயே வந்து உங்களுக்கு இந்தளவுக்கு கேட்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா சைலன்சரை கூட நீங்கள் அடைக்க தேவையில்ல, அந்தளவு நாய்ஸ் வந்து வெளில கேட்கும். பார்ப்போம் இது எப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஆடுதுன்னு இருந்தார். அது வந்து பல்சரில் வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா அது வந்து சிங்கிள் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு அந்த டேங்க் உட்கார வச்சுருப்பாங்க, அதனால் வந்து டேங்க் வந்து அந்த லைட்டாக அந்த ஷேக்கிங் இருக்கும். அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, வேணால் ரப்பர் எதாவது கொடுத்து பார்க்கலாம், ஆனால் ஷேக்கிங் வந்து லைட்டாகவது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டூம் லைட்டு போட்டிருக்கோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இப்போ வந்து நம்ம ஒரு செல்லுக்கு பேக் கேஸ் வாங்குறதுனால 6 மாதம் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் மாறும். இப்போ டிரான்ஸ்பரண்ட் கேஸ்லாம் வாங்கினீங்கன்னா இது வந்து வண்டி வாங்கி 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆகிடுச்சு. இது ஒரு டிசப்பாயின் தான் சொல்லணும். அடுத்து நம்ம வண்டிக்குள்ளே போகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டேங்க்குள்ளே தண்ணி போகுது. ப்ரோ வந்து நீ காமிச்சிருந்தாரு, ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்குள்ளே போகிற மாதிரி என் வண்டிக்குள்ளேயும் டேங்க்குள்ளே தண்ணி போகுது, அப்புறம் டஸ்ட்டெலாம் போகுதுன்ட்டு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் டேங்க் கவர்லாம் வேறு போட்டிருக்காரு. டேங்க் கவர் போட்டோம், அவருக்கு தண்ணி போகுது, எப்படி போகுது தெரில. அவர் வந்து அதில் ஸ்டிக்கரிங் தான் போடணும், வேறு வழி இல்லை. இப்போ என்ன தெரில, வர வண்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே தண்ணி போகிற மாதிரி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் ஹீட்டு அது வழக்கம் போல் இருக்கிறது தான். எல்லா வண்டியிலும் வந்து ஒரு 2 சர்வீஸ் இருக்கும், அந்த இன்ஜின் ஹீட் வந்து இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா போர் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் ஹீட் இருக்கும், அது எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும் ஐலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னாரு ப்ரோ. வந்து 2000 RPM மேலே வந்து ஐலிங் இருக்கிற மாதிரி இருக்குன்னாரு. நீங்கள் பல்சர் 150 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து அந்த ஐலிங் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதே நம்ம வந்து கார்பரேட்டர் இருந்தால் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்க்ரூ வந்து. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஷோரூமில் தான் சொல்லியிருக்கோம், சர்வீஸ்க்கு அப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் எவ்வளோ வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோ போடுறோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ அவ்வளோ தான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.